மத்திய அரசுல இருந்து பக்காவான வேலைவாய்ப்பு தற்பொழுது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 73 காலி பணியிடங்களை கொண்ட ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது தற்பொழுது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு வந்து பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருப்பதாக வந்து தகவலும் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இந்த மத்திய அரசு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 12 வகுப்பு டிகிரி மாஸ்டர் டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான லிங்க் எல்லாமே வந்து தற்பொழுது எனேபிள் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 2 விதமான போஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து லேப் அட்டெண்டன்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 60 வேக்கன்சி இருக்குது. லேப் அட்டெண்டன்ட்டுக்கு 13 வேக்கன்சி இருக்குது. இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, 10 வகுப்பு டிகிரி டிப்ளமோ எல்லாம் முடிச்சவங்க அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது. ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம், பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 18 வயசு பூர்த்தி பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்க்கும் பொழுது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு 30 வயசு வரை சொல்லியிருக்காங்க. லேப் அட்டெண்டன்ட்டுக்கு 25 வயசு வரை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லேப் அட்டெண்டன்ட் பார்த்தீங்கன்னா 18,000 56,000 வரை பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு 35,000 வரை வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு அல்லது இன்டர்வியூ அப்படிங்கிற வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜென்ரல் கேட்டகரி 300 வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எக்ஸ்எஸ்மென்ட் உமன் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் கட்டுறவங்க வந்து கட்டிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தொழிலக்கூடிய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா முழுமையான தகவல் வந்து தற்பொழுது வந்து பார்ப்போம். 15/12/23 இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்ஐஆர்டி ரிக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷனாக தற்பொழுது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் பி கிரேடுக்கு வேக்கன்சி தனியாக இருக்குது, அதை பார்க்காதீங்க. அது கீழே இருக்கிறத பாருங்கள். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்டு லேப் அட்டெண்டன்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 விதமான போஸ்டிங் இருக்குது. இதற்கான நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணினா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். பெர்மனன்ட் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெகுலர் போஸ்ட்டுக்கு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இந்த பெர்மனன்ட் ஜாப்பில் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ரிசர்வேஷன் என்ன இருக்குது, அதே மாதிரி வந்து 75% படி எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரூப் பி லெவலில் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு ஆட்களை தேர்வு பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டகரி அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 வந்து பேச்சுலர் டிகிரி வந்து மைக்ரோ பயாலஜி, பயோடெக்னாலஜி, லேப் அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன் போன்ற கோர்ஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய லேப் டெக்னாலஜி போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பயோ கெமிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான வேக்கன்சி பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை சூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி தனியான வேக்கன்சிலாம் இருக்குது. சோசியல் ஒர்க் பண்ணவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். 10 வகுப்பில் வந்து 50% மார்க் எடுத்துருக்கணும். அதே மாதிரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதேமாதிரி ப்ளம்பருக்குலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் பார்த்தாச்சு. தேவையான ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பெர்த் சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட், அதே மாதிரி வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்லாம் வந்து தமிழ்நாடு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை ஆன்லைனில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். மேலும் வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், சப்ஜெக்ட் மேட்டர் வந்து கேட்குறாங்க. இதேமாதிரி லேப் அட்டன்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங், சப்ஜெக்ட் மேட்டர் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 மார்க் இருக்குது. 90 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. 100 மார்க் தான், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் புதுச்சேரி சொல்லியிருக்காங்க. நேஷனல் டீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க கூடிய விரைவில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாப்க்கான லாஸ்ட் டேட் அப்படிங்க முடிய போகுது. கூடிய விரைவில் டேட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபர்ஸ்ட் காமெடி லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. உடனே வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் ஒன்று தான் பாய்.